செமிஃபைனல் மாதிரி ஏப்ப சாப்பையா முடியாம ஃபைனல்லாம் இதாண்டா ஃபைனலு அப்படின்ற மாதிரி இந்திய அணிக்கு பயங்கரமான ஹார்ட் அட்டாக்கை கொடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி. சும்மா விடுவாரா விராட் கோலி? கடைசி வரைக்கும் பயங்கரமா விளையாடி இருக்காரு. முதல் பாதியே முரட்டு சம்பவமா இருந்திருக்கு இந்த ஃபைனல்ல. என்ன நடந்திருக்கு இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் போதுனா ஃபைனலோட முதல் பாதியில அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பாக்கலாம். ரெண்டாயிரத்தி 2024 T20 உலகக்கோப்பை தொடரோட மாபெரும் இறுதிப் போட்டியில இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதினாங்க. இந்த போட்டியானது பார்பிடோஸ்ல தொடங்குச்சு. இரண்டாவது முறையா T20 உலகக்கோப்பை தொடர இந்தியனை கைப்பற்றுவாங்களா, முதல் முறையா T20 உலகக்கோப்பை தொடர சவுத் ஆப்பிரிக்கா கைப்பற்றுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த போட்டி தொடங்கினது. டாஸ் அப்படிங்கிறது இந்த மேட்ச்ல ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அந்த ஒரு டாஸை வின் பண்ணாரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா, பேட்டிங் சூஸ் பண்ணாரு. பட் எதிர்பார்த்த தொடக்கமா அப்படின்னா ஆமா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். விராட் கோலி இந்த ஒரு T20 உலகக்கோப்பை தொடர்ல பயங்கரமா சொதுப்பிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு மனுஷன் வேற ரகம் அப்படின்னு சொல்லலாம். முதல் ஓவர்லயே அட்டகாசமான 3 பவுண்டரியில பறக்க விட்டாரு. அடுத்த ஓவர்ல ரோஹித் சர்மா 2 பவுண்டரியில பறக்க விட்டா இன்னைக்கு பவர் பிளேவே பவரா இருக்க போகுதுரா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள ரோஹித் சர்மா அவுட். 5 பந்துகள்ல 9 ரன்கள் எடுத்து வெளியேற ரிசப்பன் நிதானமா ஆடுவாரு அப்படின்னு பார்த்தா அதே ஓவர்லயே டக் அவுட் ஆகி வெளியேற இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. உள்ள வந்த சூரியகுமார் யாதவும் 3 ரன்கள் விக்கெட் பறி கொடுக்க இந்திய அணி 34 ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே முக்கியமான 3 விக்கெட் இழந்துட்டாங்க. பயங்கரமா தடுமாறினாங்க. விராட் கோலி ஒரு ரெண்டுல நின்றுட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் அக்ஷர் பட்டேல் உள்ள வர விராட் கோலி 10 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரிங்க்ஸ் பிரேக்ல ராகுல் டிராவிட் மெசேஜோட வந்தாரு. என்ன அப்படின்னா, விராட் கோலி நீங்க அடிக்கவே வேணாம், மேட்ச கடைசி வரைக்கும் கொண்டு போங்க, ரன் தானா வரும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வர ஆக்சிலேட் பண்ண ஆரம்பிச்சாரு அக்ஷர் பட்டேல். தேவையில்லாத ஒரு ரன் அவுட் ஆனாரு. 31 பந்துகள்ல 47 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. அதுல 4 சிக்ஸர்களையும் 1 பவுண்டரியும் லாஸ் இருந்தாரு. உள்ள வந்தாரு சிவன் டுபே, அவரையும் ஆட வச்சாரு விராட் கோலி. இன்னொரு பக்கம் நிலையா நின்று சிறப்பா விளையாண்ட விராட் கோலி 48 பந்துகள் அரசதம் எடுத்தாரு. என்னடா இது ஸ்லோயஸ்ட் ஆஃப் செஞ்சுரியா இருக்கு அப்படின்னு பார்த்தா, கவலையே படாதீங்க நான் இனிமேட்டு கட்டிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி 6-4 வெளுக்க ஆரம்பிச்சாரு தி கிங் விராட் கோலி. இந்தியாவோட ஸ்கோர் டக்கு டக்குன்னு உயர தொடங்குச்சு. பட் இறுதி கட்டத்துல விக்கெட்டை பறி கொடுத்தாரு விராட் கோலி. மொத்தமா 59 பந்துகள்ல 76 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 2 சிக்ஸர்களையும் 6 பவுண்டரியும் லாஸ் இருந்தாரு. நிலையா நின்னு பொறுமையா ஆடி இந்த மேட்சை கொண்டு வந்து கடைசி கட்டத்துல அதிரடியா ஆடி இந்தியா ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணாங்க அப்படின்னா அதற்கு ஒரு முக்கிய காரணம் விராட் கோலி தான். கண்டிப்பா அவரோட நாக்க பாராட்டி ஆகணும். அதிரடியா விளையாண்ட சிவம் டுபே கடைசி ஓவர்ல விக்கெட்டை பறி கொடுத்தாரு. மொத்தமா 16 பந்துகள்ல 27 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 1 சிக்ஸரையும் 3 பவுண்டரியும் லாஸ் இருந்தாரு. கடைசியா ஜடேஜா 2 பந்துகள்ல 2 ரன்கள் விக்கெட் பறி கொடுத்தாரு. ஹர்திக் பாண்டியா 2 பந்துகள்ல 5 ரன்கள் எடுத்து களத்துல இருந்தாரு. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள்ல இந்திய அணி 176 ரன்கள் எடுத்தாங்க 7 விக்கெட் இழப்புக்கு. சவுத் ஆப்பிரிக்கா பந்து வீச்சை பொறுத்த அளவுக்கு நோர்க்கியா 4 ஓவர்கள் பந்து வீசி 26 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. கேசவ் மகாராஜ் 3 ஓவர்கள் பந்து வீசி 23 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. மார்க்கோ யான்சன் ரபாடா தலா விக்கெட் எடுத்திருந்தாங்க. சரி ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க விராட் கோலி அண்ட் அக்ஷர் பட்டேலோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.